சென்னையில இருந்தோம். கொரோனா பிரச்சனையால இப்ப இங்க வந்திருக்கோம் மதுரை சைடு. மதுரையில அணக்கரைப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். உங்களுக்கு என்னென்ன குணமாயிருக்கு, என்னென்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குமா? தெண்டல் இட்ட பல நாள் எடுத்ததுல என்ன நல்லது நடந்திருக்கு? எனக்கு வந்து லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நான் எழுந்திருக்கிற டைமே 7 o'clock தான் நான் எழுந்திருப்பேன். ஆக்சுவலி சென்னை லைஃப்னாவே 7 o'clock தான் நான் எழுந்திருப்பேன். ஆனா என்னுடைய வேக்கப் டைம் எல்லாமே மாறி இருக்கு. அதுவும் முக்கியமா அந்த சன்ரைஸ் பார்க்க வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் இயற்கை உணவை சாப்பிட வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் காலையில இயற்கை குளியல். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மேம் சொன்னாங்க இல்லையா, சோப்பு போட்டு குளிச்சா மனசாட்சி உறுத்துன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி எனக்கும் அதே மாதிரி இருக்கும். சோப்பு போட்டு குளிக்கும் போது அச்சுச்சோ நம்ம இதை பண்ணக்கூடாது, அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை குளியல் அது இப்ப ரெகுலரா எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சன்லைட் மதியம் சன் பாக்குறது, ஈவினிங் சன் பாக்குறது, சூரிய யோகம் பண்றது, முக்கியமா நைட்டு சாப்பிடாம இருக்கிறது தான் ரொம்ப ஹைலைட். என் லைஃப்ல நைட்ல சாப்பிடாம இருந்ததே கிடையாது. இப்ப அந்த டயட்ல வந்ததுக்கு அப்புறம் இப்ப அதை நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லைஃப்ல நிறைய மாற்றங்கள், மனத அளவுலயும் உடல் அளவுலயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. எனக்கு எந்த நோய் எதுவுமே கிடையாது. தைராய்டு இருக்கு, நார்மலா இருந்துச்சு. ரிப்போர்ட்ஸ் கூட நான் கார்த்திகை மேம் கிட்ட சொல்லியிருந்தேன், நார்மலா இருந்தது. இப்ப எல்லாமே ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். முக்கியமா நிறைய மாற்றங்கள் லைஃப்ல எனக்கு. இயற்கை உணவுனா என்னன்னே தெரியாதுங்க ஐயா. சீரியஸா சொல்ற பசும் பொரியல் என்னன்னே தெரியாது. எல்லாமே உங்களுடைய டயட் லிஸ்ட் அந்த வீடியோஸ் எல்லாம் கேட்டு கேட்டு, ஒரு தடவைக்கு 2 times 3 times கேட்டு கேட்டு அது எல்லாமே ரெடி பண்ணி, கொஞ்சம் ரெடி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்தாச்சு இப்ப. ஸோ ரொம்ப சந்தோஷம் ஐயா, நிறைய மாற்றங்கள் என்னுடைய லைஃப்ல. எனக்கு ஒரு ஆசை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ராத்திரி சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பிடாம தடுக்கும். அது ஒண்ணு செஞ்சுட்டா போதும். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா நாங்க 5 o'clock எல்லாருமே ப்ரேயர் பண்றோம் இல்லையா, பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க. நல்லது நடத்தி காட்டுவோம். உலகத்தையே இரவு உணவு நிறுத்திட்டோம்னா அது ஒண்ணு செஞ்சுட்டாலே போதும், எல்லாருக்கும் எல்லா வியாதியும் குணமாயிரும். நைட்டு சாப்பிட்டு தூங்குறதுதான் அத்தனை பேருக்கும் அத்தனை வியாதியும் காரணம். சிரிக்காது, நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் இன்னும் பெரிய இன்னொரு விஷயம் ஐயா, இன்னொரு விஷயம் சொல்லுங்கம்மா. பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன பேச வச்சிருக்கீங்க ஐயா நீங்க? போயிட்டு ஸ்கைய பார்த்து பேசுவேன். என்னோட ஃப்ரெண்டு யாருன்னு கேக்குறீங்களா? என்னோட சன் தான் என்னோட ஃப்ரெண்டு. இப்ப மார்னிங் போயிட்டு பிரேயர் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், அங்க உட்காந்துட்டு பைபிள் படிப்பேன். பாய் சொல்லிட்டு மறுபடியும் 12 o'clock பாக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு வருவேன். கரெக்டா பெல் அடிச்ச மாதிரி 12 o'clock போய் நான் சன்ன திரும்ப பாப்பேன். அவ்வளவு பிரைட்லி எனக்கு லைட்டா தெரியவாரு என்னோட ஃப்ரெண்டு. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த தருணம் எனக்கு. அப்புறம் ஈவினிங் அதே மாதிரி இருக்கும். ஈவினிங் 5:30 பயங்கர பிரைட்டா தெரியும். நான் போயிட்டு லைட்டா அப்படி கை வச்சு இப்படி பாத்தேன்னா அவ்வளவு சாஃப்டா தெரியவாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு அந்த தருணம். இது எல்லாமே உங்களதான் நடந்துச்சு தென்றல் ஐயா. மிக்க நன்றி என்னோட லைஃப்ல வந்ததுக்கு. ஸ்பிரிச்சுவலோட மிக்ஸ் ஆக தெரிஞ்சுக்கிட்டீங்க. எஸ் கரெக்ட். இதை நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் லைஃப்ல. அவசியம் அவசியம் அவசியம், நல்ல முறையில ஃபாலோ பண்ணலாம். நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்களே, எனக்கு ஃப்ரெண்டே சன் தான். நான் வந்து ஸ்பிரிச்சுவலோட பிரபஞ்சத்தோட கலந்துட்டேன், அதுக்கான வேலை பாக்குறேன்னு சொல்றீங்க. அது நீங்க செஞ்சுட்டீங்கன்னாவே நீங்க பிரபஞ்சத்தை நீங்க பாத்துக்கிட்டு அது உங்களை பாத்துக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை. நீங்க சொன்னீங்க நீங்க உன்னை தேடுனா அது உங்களை தேடிக்கிட்டு வரும்னு சொன்னீங்கல்ல, அது என்னோட லைஃப்ல நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா. சீரியஸா ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லது, ஒரு தெளிவான வாழ்க்கைய கொடுத்ததுக்கு, என் லைஃப்ல நிறைய மாற்றங்களை கொடுத்து, என்னுடைய உடல் அளவுலயும் மனதளவுலயும் நிறைய மாற்றங்களை கொடுத்து, நீங்க நினைக்கிற விஷயங்கள் அத்தனையும் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட டெய்லி கேட்பேன், டெய்லி ப்ரேயர் பண்ணுவீங்க. என்னுடைய ஜீசஸ் கூட நான் ப்ரேயர் பண்றேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நல்லது நடக்கட்டும். சிறப்பு, அருமையாக உங்களுடைய அனுபவத்தை தெரிவிச்சிருக்கிறீங்க, சந்தோஷம்.